நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாள் பக்கத்தில் நெருங்கும் போது நமக்கு பதட்டமோ அல்லது பயமோ அல்லது குழப்பமோ வர்றதுங்கிறது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயம். சில பேருக்கு கடவுள் நம்பியோட அதிகமாக இருந்த நேரத்தில் அதுவும் ரொம்ப நார்மல் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் எதுவும் ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணணும், எக்ஸாம் ஹால்குள்ளே என்டர் ஆனதுலேருந்து வெளியே வர வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்க ஒரு குவஸ்டின், ஒரு பயம் என்ன அப்படின்னா, குவஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக போயிருமோ அல்லது வந்து நம்ம படித்தது எதுவுமே குவஸ்டின் பேப்பரில் கேட்காமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 60% ஆஃப் த குவஸ்டின்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், 20% ஆஃப் த குவஸ்டின்ஸ் மாடரேட்டாக இருக்கும், ரிமைனிங் 20% ஆஃப் த குவஸ்டின்ஸ் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரிமைனிங் 20% அப்படிங்கிறது யாருமே எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செட் பண்ண வேண்டிய குவஸ்டின்ஸு, அதை பற்றி மேக்ஸிமம் ஒரி பண்ணாதீங்க. 60+20% 80% தான் நம்மளோட கான்சன்ட்ரேட்டட் ஏரியாவாக இருக்கணும். நம்ம படித்ததுல தான் கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம படித்ததை சரியாக ரீப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்காக நீங்கள் ரெடியாகுங்க, மென்டலி ப்ரிப்பேர் ஆகுங்க. தென் குவஸ்டின் பேப்பர் கஷ்டமாக போயிருமோன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. குவஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கஷ்டம் அப்படின்னா சுற்றி இருக்க எல்லாருக்குமே கஷ்டம் தான், ஏன்னா எல்லாரும் ஒரே டிகிரி தான் படிச்சிருக்கோம், எல்லாரும் ஒரே லெவலில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் குவஸ்டின் பேப்பர் கஷ்டம் அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க, கட் ஆஃப் கம்மியாக வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க, அவ்வளோதான். எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்காக முன்னாடி நாளே எடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்த நாள் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது நீங்கள் போகிற டைமில் மேக்ஸிமம் ஜெராக்ஸ் ஆப்ஸ் ஓப்பன் ஆகிருக்காது, வேறு எங்கேயோ லாங்காக ட்ராவல் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த விஷயம் உங்கள் மைண்டை ரொம்பவே ஃப்ளக்சுவேட் பண்ணும். நீங்கள் சீரியஸாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது முன்னாடியே ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டை ஷேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பென் ரொம்பவே முக்கியம். உங்களுடைய பென் நீடில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா உங்களால் ஷேட் பண்ண எடுத்துக்கூடிய டைம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அப்படி டைம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப ஷார்ப்பான நீடில் யூஸ் பண்ணி குரூப் ஒன்ல மிஸ் பண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப போல்டான நிப்பை யூஸ் பண்ணுங்கள், அதாவது 0.7 மேக்ஸிமம் மோர் தென் 0.7 இருக்க நிப்பை யூஸ் பண்ணுங்கள். ரோரிட்டோ செல்லோ இந்த மாதிரி ப்ராடக்டில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல போல்டான நிப்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி பெண்ணாக பார்த்து ரெண்டு பெண் வாங்கி வச்சுக்கோங்க. பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கு. ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென்னை வாங்கிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் சொன்னாலும் நம்ம கடைசி நேரம் வரைக்கும் படிக்க தான் போகிறோம். ஸோ கடைசி நேரம் வரைக்கும் படிக்க தான் போகிறோம்னு முடிவாயிருச்சு அப்படிங்கும்போது தெளிவாக என்ன படிக்க போகிறோம், என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம்னு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நைட் நீங்கள் எப்படியும் ஒரு 10 மணி வரைக்கும் தான் படிக்க போகிறீங்க, அது வரைக்கும் என்ன படிக்க போகிறோம்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நைட் நேரத்தில் ரொம்ப ரஷ்அப் பண்ணாதீங்க. அதே மாதிரி காலையில் நேரத்துலையும் வந்து எவ்வளவு கம்மியாக படிக்க முடியுமோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேபி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டியது இருக்கலாம், வேறு யாராவது தெரிஞ்சவங்களை பார்க்க வேண்டியது இருக்கலாம், அவங்க கூட பேச வேண்டியது கூட வரலாம். அந்த நேரத்தில் நீங்கள் ரிவைஸ் பண்ணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ ரொம்ப கம்மியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோன்னு சொல்லி முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. தென் இன்னொரு விஷயம் என்ன முக்கியமானது அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் புதுசாக ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் எதுவும் கேட்காதீங்க. சப்போஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது அதை படிச்சிங்களா இதை படிச்சிங்களான்னு கேட்டாங்க அப்படின்னா ஒருவேளை நம்ம அதை படிக்காமல் இருக்கமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. தென் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நல்ல டீப் ஸ்லீப் எடுத்துக்கோங்க. எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்க் பண்ணுற மாதிரி குவஸ்டின்ஸ் இருக்கும். உங்கள் மைண்டு திங்க் பண்ணணும் அப்படின்னா நல்ல டீப் ஸ்லீப் எடுத்து ரெஸ்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்கள் மைண்டால் திங்க் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. தென் காலையில் எக்காரணத்துக்கு ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க. சப்போஸ் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 3 மணி நேரம் தொடர்ந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் நார்மலாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எக்ஸாம் எழுதுகிற எல்லாத்துக்குமே டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் எக்ஸாமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் உங்கள் சென்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டிருப்பாங்க. இப்போ லாக்டவுன் சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உள்ள கிளாஸ் ரூமில் பெஞ்சஸ் எல்லாம் துருபிடிச்சு போய் ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களோடய பெஞ்சஸ் சரியாக இருக்கா ஆடுதா என்னன்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. எதுக்காக செக் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஷேட் பண்ணும்போது பெஞ்ச் ஆடிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை சரியாக நோட் பண்ணிக்கோங்க. தென் பெஞ்ச் அழுக்காக இருக்கும், ஆனால் நம்மகிட்ட ஓஎம்ஆர் கொடுக்கும்போது ஓஎம்ஆர் அழுக்கு பண்ணாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓஎம்ஆரை சரியாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் ஓஎம்ஆரை சரியாக ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னாவே உங்களுடைய எக்ஸாமில் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஃபஸ்ட்டு கொஷின் புக்லெட் நம்பர் எழுத சொல்லுவாங்க. அந்த நம்பரை சரியாக பார்த்து எழுதுங்க, எக்காரணத்தை கொண்டு தப்பு பண்ணாதீங்க. ஓஎம்எல்ல தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதோடைய மென்டாலிட்டி பின்னாடி கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும், தப்பு பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம்னு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ டைம் எடுத்து ரிலாக்ஸ்டாக ஓஎம்ஆரில் உங்களுடைய கொஷின் புக்லெட் நம்பரை போடுங்க. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஓஎம்ஆரில் ஃபில் பண்ணுறதா இருந்தாலுமே ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள். எந்த ஒரு தப்பும் ஓஎம்ஆரில் பண்ணாதீங்க. ஓஎம்ஆரில் நீங்கள் சரியாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய எக்ஸாம் சரியாக போக போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 10 minutes டைம் இருக்கும். அந்த 10 minutes டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓஎம்ஆரில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தெளிவாக படிங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு உங்கள் மைண்டை ரெடி பண்ணுங்கள். கண்ணை மூடியோ அல்லது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி உங்கள் மைண்டை வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸாமில் அட்டன் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 10 to 15 minutes அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன மைண்டில் இருக்குமோ அதுதான் எக்ஸாம் ஃபுல்லாகவே கேரி ஃபார்வர்ட் ஆக போகுது. ஸோ நம்ம எக்ஸாமுக்கு நம்ம மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு 200 questions இருக்கும், 180 minutes இருக்குது. அதாவது மோரார்லஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவஷனுக்கு 1 minute அப்படிங்கிறது தான் டைம், 1 minutes கம்மியாக அப்படிங்கிறது தான் டைம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா. இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 30-40 questions அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸாமுக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 50 questions அட்டன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பீடை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஒரு 15 minutes முன்னாடி வந்து எக்ஸாமை முடிக்கிறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு குவஷனில் ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா அட்டன் பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இந்த கொஷின் கண்டிப்பாக தெரிய போகிறதுனா ஏதாவது ஒரு ஆப்ஷன் எழுதிட்டு வந்துடுங்க. ஒரு 15 minutes முன்னாடி எக்ஸாம் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 10 minutes முன்னாடி முடிச்சிட முடியும். அப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்தந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சரோ அல்லது வந்து உங்களுக்கு எது வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆன்சரை டிக் பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு கொஷனுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா பதட்டப்படாதீங்க. அந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஒன்றும் ஆயிட போகிறதில்ல, நெக்ஸ்ட் கொஷினை சரியாக எழுதணும்னா சரி. நம்மளுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 130-140 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய 130-140 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ ஒரு குவஷன் 2 questions நம்ம தப்பாக எழுதுறதுனால ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்ல, நெக்ஸ்ட் குவஷனாக சரியாக எழுதணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு 30 minutes 40 questionsஸோ அல்லது வந்து 45 minutes நான் இவ்வளோ குவஷன்ஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அட்டன் பண்ண ஆரம்பிங்க. தென் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் குவஷின் பேப்பரில் எக்கனாமிக்ஸ் குவஷின் எடுத்திங்கன்னா லைனாக எக்கனாமிக்ஸாக இருக்கும், ப்ரீடிங்னு எடுத்தீங்க அப்படின்னா லைனாக ப்ரீடிங்காக இருக்கும். சப்போஸ் நீங்கள் அந்த சப்ஜெக்டை சரியாக படிக்கலை அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு தெரியாத குவஷனாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை பார்த்து பேனிக் ஆகாதீங்க. குவஷின் சரியாக எழுதலை அப்படின்னா நெக்ஸ்ட் குவஷனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் லெவலோடய எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுங்கள். அதுதான் ரொம்பவே சரியான அப்ரோச்சாக இருக்கும். நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபீட் பண்ணுறதுக்காக டைம் இருக்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு லஞ்ச் பிரேக் இருக்கும். மேக்ஸிமம் வீட்டிலேருந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு எங்கே கடை இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடி அலைய வேண்டியது இருக்காது. சப்போஸ் கடை இருந்தாலும் 1-2 கடை இருக்கும், அந்த இடத்துல தான் எல்லோரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ திரும்பவும் உங்களுக்கு டைம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காமையும் போகலாம். ஸோ அது வந்து கம்ஃபர்டபிலிட்டி உங்களுடைய ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை பற்றி தான் பார்த்துருக்கோம். அக்ரிகல்ச்சர் எல்லாருமே சேமாக தான் எழுதியிருப்பாங்க, எல்லாருமே குவஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்சரை வந்து செக் பண்ணாதீங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அப்கமிங் எக்ஸாமும் உங்களுக்கு வந்து மென்டலி அதை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் எப்படி எழுதணுமோ அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஜென்ரலில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சரியாக எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து மதியம் எக்ஸாமுக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா ஒரு 2-2:30 இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். சில இடத்துல ஃபேன் இருக்கும், சில இடத்துல ஃபேன் இருக்காது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸாம் உட்காந்து எழுதுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ மென்டலி ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ரொம்பவே வந்து என்விரான்மெண்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபிலிட்டி இல்லாமல் இருக்கும் மதியம் அப்படிங்கிறது. நமக்கு தெரியாத சப்ஜெக்ட் எழுத போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம இரிட்டேஷன் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு குவஷனே சில குவஷன் மேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், சில குவஷன் ஒரு 2-3 questions போனதுக்கப்புறமும் மேக்ஸ் ஸ்டார்ட் ஆகும். உள்ள மேக்ஸ் வந்து ஷஃபிளிங்கில் தான் இருக்கும் குவஷன். சப்போஸ் மேக்ஸுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த குவஷன் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஏன் வந்து மேக்ஸ் குவஷன் தெரியல அப்படின்னு விட்டுட்டு எழுத சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு 3-4 minutes அந்த குவஷனில் உட்காந்திங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடுற மாதிரியே இருக்கும். சரி இன்னும் ஒரு 2 minutes போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்போம், அப்போவும் ஆன்சர் கிடைக்கவே கிடைக்காது. தேவையில்லாத டைமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் மேக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் போடுங்க, தெரியல அப்படின்னா கடைசியில் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருங்க.
தென் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில சூப்பர்வைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவஷன் பேப்பரில் எதுவும் டிக் பண்ணாதீங்க அப்படிம்பாங்க. சில பேர் சொல்கிற ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் நம்மளை மென்டலி அஃபெக்ட் பண்ணலாம். சப்போஸ் அப்படி ஏதாவது சொல்கிறாங்க, குவஷன் பேப்பரில் டிக் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க, ஓஎம்ஆரில் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப காமாக இருங்க, பதட்டப்படாதீங்க. அவங்க மேலே இருக்க வெறுப்பையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தையும் நீங்கள் எக்ஸாம் மேலே காட்ட வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம இந்த படித்த ஒரு மூணு மணி நேரம் ப்ளஸ் இந்த ஒரு ரெண்டு மணி நேரம் இதில் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய ஃபேட்டை வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ ரொம்பவே கவனமாக எழுதுங்க எக்ஸாமை. தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம், முடிஞ்ச வரைக்கும் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். குவஷினை நல்லா ரீட் பண்ணுங்கள், அதில் இன்கரெக்ட் கொடுத்துருக்காங்களா எங்கேயாவது நான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்து மார்க் பண்ணுங்கள். லாஸ்ட் ஓவரில் நிற்கிற தோனி மாதிரி தான் ரொம்பவே காமாக இருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். கிளி லெஜெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. எங்கள் கூட இந்த பயணத்தில் பயணித்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஆல் தி பெஸ்ட். ஹோப் தி எக்ஸாம் வில் பி குட் ஃபார் யூ.